Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. So, video start பண்ணுறது முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் எனக்கு இருந்த மாதிரியே மத்த எல்லாத்துக்குமே சந்தோஷமும் நிம்மதியும் கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னை ப்ளாக் ஸ்டைலில் வந்து ரெசிபீஸ்லாம் போட சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ப்ளாக் ஸ்டைல் வீடியோ புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தயிர் ஒரு பவுலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நம்ம வந்து ரவை எடுத்துடலாம். இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, ஒரு கப் இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, இல்லை எந்த பவுல் எடுக்கிறனாலும் அதில் எடுத்துக்கோங்க. இதை வந்து கலந்துடலாம். கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு எனக்கு ரவை இருக்குது. ஸோ நம்ம பன்னஸ்ட்டு பூ வந்து தான் வந்து மோர் விடணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அரைக்கப் அளவுக்கு தண்ணி பிச்சர். எப்பவுமே நான் இதில் தான் வந்து குடிக்கிறதுக்கும் சரி சமைக்கிறதுக்கும் சரி நான் வந்து தண்ணி யூஸ் பண்ணுவேன். சாரி, நம்ம கேமரா பார்த்துட்டே போட்டதுனால கீழே வந்துருச்சு. ஸோ ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து அளந்திருக்கேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்திடலாம். அப்படியே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் இதில் சேர்த்திடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து வீட்டில் ஹிமாலயன் ராக் சால்ட் அண்ட் ஹிமாலயன் நார்மல் அந்த தூள் உப்பு மட்டும்தான் வச்சுருப்பேன். இப்போ புளியும் பார்த்திங்கன்னா மலை புளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வச்சுருப்பேன். இதுதான் என்னோடய ஃபேவரட். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சாரி நான் ஃபஸ்ட் டைம் ப்ளாக் எடுக்கிறதுனால எல்லாம் கீழே மேலே போகுது. நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க. தயிர் நல்லா புளிப்பான தயிர்னா கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அது என்ன சொல்கிறது நல்லா வெந்து வர்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் சோடாக்கோ இல்லை ஏனோ சால்ட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா புளிப்பான தயிர்னால் ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். பட் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பேக்கிங் சோடாவில் வந்து ஒரு மாதிரி உப்புத்தன்மை இருக்கும். அது என்ன தான் நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணாலும் அந்த டேஸ்ட் வந்து மறையவே மறையாது. இப்போ நம்ம தயிராக போட்டதுனால இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இப்படி கலந்துக்கிறேன். மழை வேலை போயிடுது வெளியே. நம்ம இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சால் தான் மழை எல்லாம் போயிடும். ஏன்னா இன்னைக்கு தான் மார்னிங்கே சுறுசுறுப்பாக கேமராலாம் எடுத்துட்டேன் கையில். ஸோ இது ஊறட்டும். நம்ம வந்து ஒரு 1-2 ஹவர்ஸ் இது ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட ஐ மீன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம இதை வந்து தாளித்து கொட்டிடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி துவரம் பருப்பு விட்டாச்சு. ஸோ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் பருப்பு நான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா மதியம் பையனுக்கு வந்து பருப்பு சாதம் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு. ஸோ மஞ்சத்தூள் இதோட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சின்ன சின்ன தக்காளி ஆட் பண்ணிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம லிட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் வறுத்து விடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இது வந்து வெங்காய தக்காளி சட்னிக்காக, இது வந்து சாம்பாருக்காக கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பட்டாணி, காலிஃப்ளவர் பட்டாணி தொக்குக்காக. இங்கே வெங்காயம், தக்காளி, காலிஃப்ளவர், இதில் வந்து பட்டாணி நான் ஆல்ரெடி உரித்து கழுவி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வைட்டம் 30 நிமிஷம் பச்சை மிளகாய் என்கிட்ட நாளே நல்லா தான் இருக்குது.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போல்லாம் வந்து அரைச்சி வைக்கிறது இல்லைங்க, இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வந்து இப்படி க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ரெடி பண்ணிவிட்டு அப்போ வந்து ஒரு உரல்லையோ இல்லை சின்ன மிக்சி ஜார்லாம் அரைச்சிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாம்பாருக்காக சின்ன வெங்காயமும் தக்காளியும் உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பழைய புளி. ஸோ நம்ம வந்து தாளிக்கிறப்போ வந்து அப்படியே கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டு தக்காயிடுச்சு. ஸோ இது அப்பப்போ கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நல்லா வந்து அது திக்காயிடும். அந்த மாவு நம்ம புளிச்ச தயிராக யூஸ் பண்ணோன்னா அந்த மாவில் வந்து நல்லா அந்த ரவை வந்து நல்லா கோட்டாகி ரவை ரவையாக இருக்காது, நல்லா திக்காயிடும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பருப்பு வெந்துருச்சு. ஸோ 3-4 விசில் நல்லா குழைய விட்டாச்சு. ஸ்டீம் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே தக்காளி சட்னி தாளிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சமாக வந்து அந்த குக்கரில் வந்து ஸ்பெல் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கைக்கு இப்படி தொடச்சிட்டா நம்ம சமையல் முடித்தா கூட நமக்கு கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ப்ரே லேடியோட பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். இது இந்த சைஸில் இருக்க ஒரு பாத்திரம். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் அப்படியே சாம்பாரும் தாளிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி சட்னி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அப்படியே அது மிக்சி தரக்க போட்டது பிற்பாடு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் கூட பண்ண தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ணோம். ஸோ அப்படியே இதில் வந்து சாம்பாரும் தாளித்து மூடி வச்சுட்டா ஒன்று ஒரு பாத்திரம் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ நமக்கு பாத்திரம் கம்மியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுப்பு பற்ற வச்சாச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது மொபைல் எண்ணெய் பற்றி எடுக்கிறேன். ஓ சாரி, ஆக்சுவலி எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு. நல்லெண்ணெயோட காஞ்ச உடனே ஒரு சின்ன கை அளவுக்கு துவரப்பருப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். துவரப்பருப்பு நல்லா கரையறி விடலாம். ஸோ இந்த மாதிரி லேடல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி டீப் பாட்டுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ துவரம் பருப்பு வேணும்னு இது ஆல்ரெடி கழுவி வச்சது தான். ஸோ நான் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஒரு 10 பல், இல்லை ஒரு 6-7 பல், இவ்வளோ பூண்டு பிளாஸ் பண்ணிவிட்டு பூண்டு வந்து நல்லா வச்சுக்கலாம். வதங்கிட்டு அந்த டைமில் இந்த வெங்காயமும் தக்காளி ஒரு 6 வெங்காயம் 4 தக்காளி போட்டுக்கோட்டு நல்லா சாப்பிட்டு பண்ணுங்க. இதோட இந்த பச்சை மிளகாய் நான் சொல்லணும், இது வந்து காஷ்மீரி மிளகாய் என்னன்னு தெரில, இது சரணா ஸ்டோர்ஸில் நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கலரும் வந்து நல்லா கொடுக்குது, காரமும் வந்து யூஸ்வலாக காஷ்மீரி மிளகானா காரம் இருக்காது இல்லையா, பட் இது என்ன மிளகான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது தீரப்போதா எப்படி வாங்குறதுன்னு எனக்கு இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது குழைப்பாக வேகட்டும். ஸோ இதுக்காக உப்பு ஒரு கைப்பதோன்றது வந்து இது தான். ஸோ உப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். உப்பு பண்ணிட்டு அதையும் பண்ணிக்கணும். பருப்பு வேணால் நீங்கள் ஒன்றும் கடலைப்பருப்பு இல்லை பச்சைப்பருப்பு அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து அடுப்பு வந்து நான் சிம்மரில் வச்சுட்டு
ஸோ இது பாருங்கள் நல்லா குழைவாக வச்சு ஸோ இது நல்லா குழைவாக ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த டைமில் ஆஃப் பண்ணால் உங்கள்கிட்ட கருவேப்பில் இருந்தால் இதில் ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ மீன்வைல் பார்த்திங்கன்னா மிக்சி ஜார் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இதை காலிஃப்ளவருக்காக வெங்காயம் ஐ மீன் இஞ்சி பூண்டு வெளியது தேவைப்படுது. ஸோ நான் மொத்தமாக அரைச்சி வைக்கிறதில்ல, எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இஞ்சி ஐ மீன் பூண்டு இஞ்சி ஒரு சொத சொதன் இருக்கு நான் கழுவிட்டு வந்துடுறேன். இஞ்சி கழுவிடலாம். ஸோ இஞ்சி இது ரெண்டையும் போட்டுட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா இப்படி அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இஞ்சி பூண்டு இப்படி இதோடய எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா கூலான உடனே நம்ம வந்து மிக்ஸர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி வச்சுட்டா சட்னி ரெடி. மீன் நம்ம மெத்தது செய்யலாம். எண்ணெய் வச்சுருக்கேன், சாரி மாற்றி வச்சுட்டேன். ஸோ என்கிட்ட வந்து நெய் வந்து தேடி போச்சு. ஸோ இதாக வந்து எண்ணெய் வந்து எடுத்துட்டு ஸோ இது எடுத்து பார்த்தீங்கன்னா ரவா இட்லிக்கு. ஸோ ரவா இட்லிக்கு சரி சேர தாளி கொட்டலாம், பிகாஸ் அதுக்கு தனியாக வந்து நம்ம இது போட தேவையில்லை, லைக் இன்னொரு பாத்திரம் யூஸ் பண்ண தேவையில்லை இல்லையா. ஸோ அதனால இது ஸோ இன்கேஸ் நெய் இல்லை வேணால் தான் இருக்குன்னா அந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக எடுத்து பண்ணிடலாம். இதை உருக்கட்டும், நம்ம வந்து அதுக்குள்ளே முந்திரி உடச்சி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பச்சை மிளகாவும் கேஷ்யூஸும் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் நெய் வந்து சூப்பராக காஞ்சிருச்சு. ஸோ இது காஞ்ச வச்சு இது கொஞ்சமாக கடைக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடைக்கு ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக இல்லை எங்கே சுத்தமாக கருவேப்பில கொத்தமல்லி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, நல்லா வந்து கூல் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப எம்மியாக தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த வெங்காயம் போடலன்னே தெரியாது அந்தளவுக்கு போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்திரம் வந்து சைமல்டேனியஸாக வச்சுருக்கேன். இதில் சாம்பாரும் இதில் வந்து வாட் யூ கால் தட் காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி கிரேவியும் இதிலே செஞ்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டா வேலை முடிஞ்சது. வந்து இவ்வளோ மெஸியாக இருக்குது. ஸோ நான் ஏன் இப்படி காமிக்கிறேன்னா, சமைச்சு முடித்த உடனே அது எப்படி மாறும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான். இவ்வளோ மெஸியாக இருக்குது. ஸோ நான் சமைச்சு முடித்த உடனே நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் போட்டு இப்படி வதக்கிட்டுருக்கேன். நான் ரெண்டாம் மூணாக சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டுட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, நம்ம ரொம்ப வதங்க வேண்டாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி ஆட் பண்ணிடலாம்.
பண்ணலாம். ஸோ இது வந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அந்த சைடில் வந்து நெய் காய்ச்சும் இல்லையா, ஸோ அதோட அந்த இது இருக்குது. இதில் ஏன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜாஸ்தி போடுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் மத்தியானம் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறேன், ஸோ அப்பையும் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தோடைய பட்டாணி போட்டுட்டேன், பிகாஸ் வந்து இது வந்து பச்சை பட்டாணி சீக்கிரம் வேகாது அதனால். ஸோ குழம்பு இப்போ பாருங்கள் புளி அப்படியே ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கரைஞ்சிச்சு. ஸோ இந்த புளியை எடுத்து இப்போ கொதிச்சிட்ருக்கேன், சாம்பாரில் ஊற்றிடலாம். ஸோ அந்த கொட்டை பல்ப்பெல்லாம் நான் தனியாக வச்சுட்டேன். யூஸ்வலாக சாம்பாருக்கு வந்து நிறைய புளி ஊற்றினாலும் நல்லா இருக்காது. ஸோ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மித்த வேலையும் முடிச்சிடலாம். இது நல்லா நமக்கு பட்டாணி இதுவும் நல்லா சுண்டி வந்துச்சுன்னா இது ரெடி ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து ரைஸை வந்து கழுவிட்டு எவ்வளோ தண்ணி நம்ம சாதத்துக்கு வைப்போமோ அந்த சாதம் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கர்லேயே வந்து அப்படியே ஊற வச்சுட்டேன். ஸோ நம்ம சாப்பிட்றப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை வந்து ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ரவா இட்லிக்கு ரெடி ஆகிடுச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு, ரசமும் ரைஸ் வைக்கிறப்போ நம்ம வச்சா சூடாக நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலைக்கலாம். சாம்பார் ஆக்சுவலி கொஞ்சம் திக்காக இருக்குது, வேணும்னா நம்ம தண்ணி கலந்துக்கலாம், வேணும்னா அதை விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி இன்னும் அதை சுண்டணும், அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம 80% வந்து நம்ம சமையலை முடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக இப்படி இருக்கிற கிச்சனை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஊசல் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தென் நான் வந்து இங்கே கஞ்சி ரெடி பண்ணுறேன் பையனுக்கு, இப்போ சத்து மாவு கஞ்சி. அதே மாதிரி பால், பாலை வந்து சூடு பண்ணிட்டுருக்கேன். இங்கே நம்மளோட இதை வந்து இங்கே காட்டி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் கழிச்சு ஒரு 1.5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஆக்சுவலி நார்மலாக பார்க்குறத விட இதில் பார்க்குறதுக்கு இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்கு, நான் எட்டி பார்க்க தேவையில்ல, கேமராவை காமிச்சாலே அது ஈஸியாக தெரியுது. திருப்பி இதை மூடி வச்சுட்டு சிம்மர்லேயே இருக்கட்டும். இங்கே வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு, இப்போ நம்ம வந்து ரவா இட்லி ஊற்றி வைக்கலாம். ஸோ ரவா இட்லி ஊற்றி வச்சாச்சு, இது வேணுனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது கிச்சன். ஸோ உண்மையாக சொல்கிறேன், இதில் எந்த டிஷ் வாஷர் எதுவுமே நான் போடல. அப்பப்போ சமைக்கிறப்பே நான் க்ளீன் பண்ணதுனால எனக்கு எல்லாம் இங்கேருந்த பாத்திரத்தை மட்டும் நான் எடுத்து வச்சேன், அவ்வளோதான். ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ அடுப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரசம் வந்து கொதிச்சிட்ருக்கு, இங்கே வந்து சாப்பாடு வச்சுட்டேன். இது பால் அப்படியே இருக்கு, ஆல்ரெடி காய்ச்சின பால். ஸோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு கிளாத் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ண, எல்லாத்துலேயும் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே விழுகாது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறது, எல்லா தண்ணியும் வந்து ஈஸியாக இழுத்துக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கிளாத் வந்து. அது வெறும் 20 ருபீஸ் தான் நினைக்கிறேன், நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். ஸோ இதுதான் கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி சாப்பிட்டாச்சு. ஸோ சாம்பார் அப்படியே இருக்குது.
காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என் குழந்தைக்கு கஞ்சி ரசம் சாப்பாடு. இது தயிர்க்காக தான் பால் காய்ச்சிருக்கேன். இந்த தயிர் நல்லா புளிப்பாக இருக்கிற வசி நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் மட்டும் எடுத்து தயிரை வந்து பெரிய ஊற்றினா அது கரெக்டாக புளி பெரியிடும். சாப்பாடு கூட விஜில் வந்துடுச்சு. இன்னொரு 2 விஜில் வந்துடுச்சுன்னா சாப்பாடு வேலை முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு எல்லாமே ரொம்ப எம்மியாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி வ்ளாக் ஸ்டைல் வீடியோஸ் ஒன்று வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். அதே மாதிரி இந்த வ்ளாகில் என்ன மிஸ்டேக் இருந்தது, என்ன ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.